ஷானி, எனக்கு வந்து இங்கே யாழ்ப்பாணம் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்துக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரொம்ப ஜாலியாக எல்லோரும் அன்பாக பழகினாங்க இங்கே. எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள தியாகி வாமதேவன் சார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து இங்கே எல்லா நல்லூர் கோயிலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாரோடையும் பழகியிருந்தேன். ஜுவல்லர்ஸில் வந்து நர்மதா ஜுவல்லர்ஸ் அங்கே வந்து எனக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தங்கத்தில் எனக்கு நகை போட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். 200 மழகம் கிளிநொச்சியில் என்னை வரவேற்பு செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் என்னை பல இடத்துல வர சொல்லி எனக்கு வரவேற்பு செஞ்சுருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அத்தனை மீடியாக்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்களும் என்னை மாதிரி நிறைய உழைச்சி அவங்களும் பெரிய முன்னேற்றம் வரணும்னு நான் விரும்புகிறேன். நான் சிங்கர் ஆகணும்னு ஒரு எண்ணம் தான். சின்னதுலேருந்து சிங்கர் தான். சிங்கர் ஆகி எல்லாருக்கும் உதவி பண்ணுறது எனக்கு. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று கேட்டு நின்று, மனசு போன இடம் தெரியலை, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியலை. மயில் போல பொண்ணு ஒன்று, பொண்ணு ஒன்று. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. எல்லோரும் அங்கே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண பண்ண எனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்டேஜில் போய் நின்றோனைக்கு எல்லாரும் முன்னாடி எல்லோரும் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்பவா பயமாக இருந்துருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கவங்க டீமில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது எனக்கு தைரியம் வர வர ரொம்ப பாட்டை நல்லா அழகாக பாடிட்டேன். உச்சிமலை சாரலிலே பச்சை நர தேரினிலே நட்டு வச்ச தேயிலையை தினம் தினமே கொட்டும் பனி நேரத்திலே கொழுந்தெடுப்போமே, நாங்கள் கொழுந்தெடுப்போமே, நாங்கள் கொழுந்தெடுப்போமே. உச்சிமலை சாரலிலே பச்சை நர தேரினிலே நட்டு வச்ச தேயிலையை தினம் தினமே கொட்டும் பனி நேரத்திலே கொழுந்தெடுப்போமே, நாங்கள் கொழுந்தெடுப்போமே, நாங்கள் கொழுந்தெடுப்போமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ஒரு கடிதம் வந்துன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் ரொம்ப எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணணும். எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்.
நான் கில்மிஷோட பழகும் போதெல்லாம் அவளோட பழகும் வந்து ஹாப்பியாக தான் இருந்தோம். ரெண்டு பேருமே ஒற்றுமையாக தான் இருந்தோம். ரெண்டு பேரும் அழகாக பழகுவோம். இங்கே அவள் வந்து குறும்புத்தனம் பண்ணுவாள், நானும் சில டைமில் குறும்புத்தனம் பண்ணுவேன். அவள் ஜாலியாக இருப்பாள். தைரியமாக பாடு, உங்கள் மக்களுக்காக வந்திருக்க, நீ தைரியமாக பாடி அப்படின்னு சொல்லி தான் முன்னாடி அனுப்புவாங்க. கேனடாவிலேருந்து நிறைய, கேனடா அந்த மாதிரி இடத்துலருந்து நிறைய வாய்ப்பு வந்துருந்து இனிமேல் தான் அந்த திட்டங்கள் வரும்னு நினைக்கிறேன். வடிவேல் சுரேஷ் சார் வந்திருந்தாங்க நான் பாடும்போது. அவங்க வந்து எனக்காக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மலையகத்துலேருந்து ஒரு பொண்ணு போயிருக்குன்னா பெரிய விஷயம். அந்த பொண்ணுக்காக ஏதாச்சும் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப, அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இது அவங்க வந்து, அவங்க வந்ததில் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. கனிஷ்காவோட பழகும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பழகினது கிடையாது. கனிஷ்காவோட பழகும் போது ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருமே ஜாலியாக இருப்போம். கனிஷ்காவோட இருக்கும்போது கடலூர் போயிட்டு அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்னை வர வச்சு, அப்புறம் அவங்க அம்மாவிலேருந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அம்மா மாதிரியே அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. அவங்கள வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நீயோட அம்மா நயாப்பாணி ஸ்டேட் கண்டி மாவட்டம் நயாப்பாணி ஸ்டேட்லேருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கோம். எங்களுக்கு வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு 200 மலையகம்னு சொல்லி எங்களை வரவேற்பு செஞ்சுருந்தாங்க. வாமதேவன் தியாகி அறக்கட்டளைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வரவேற்பு செஞ்சுருந்தாங்க. அந்த வரவேற்புக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் அங்கே வரவேற்புக்கு வந்த பிற்பாடு அங்கே எங்களுக்கான வரவேற்பு மிக சிறப்பாகவும் எங்களை வரவேற்பு செஞ்சு இந்த அசானியை கௌரவப்படுத்தியிருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் நினைக்கும்போது மிச்ச சந்தோஷம். இதுக்கு முன்பதாக நாங்கள் இங்கே வந்ததில்லை, யாழ்ப்பாணத்துக்கு வந்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு தான் இங்கே உள்ள யாழ்ப்பாணத்து மக்கள்கள் வந்து நம்மளோட உள்ள அன்பும் பாசமும் இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எங்கே போனாலும் நல்லா அன்பாகவும் ஆதரவாகவும் பார்க்குறாங்க. எங்களுக்கு சரியான சந்தோஷம். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு அந்த ஒரு 2 பிற்பாடு வந்து நர்மதா ஜுவலர்ஸ்ன்னு சொல்லி அங்கே வரவேற்று வந்து அசானிக்கு வரவேற்பெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு மெடல்லாம் போட்டு எங்களையும் வரவேற்பு செஞ்சு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் கூறுவதற்கு. அவங்க நான் அந்த நேரத்தில் அந்த நேரம் டைமில் எனக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்தலாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த தருணத்தில் நான் அவங்களுக்கு அந்த நன்றியை கூறக்கு நாங்கள் விரும்புகிறோம். 200 மலைங்கிறது கிள்ளிச்சி உள்ளவர்கள் அனைத்து மக்களுக்கும் இங்கே நர்மதா என்னும் ஜுவலரிக்கும் எனக்கு அவங்களோட மனமார்ந்த நன்றி. மற்றும் நாங்கள் வாமதேயா ஐயா அறக்கட்டளை, தியாகி அறக்கட்டளைன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப 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 நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவர் இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அசானிக்கு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியாக அவருடைய சேர்ந்தவர் 2 அவரை நம்ம என்னுடைய சகோதரனாக நான் நினைக்கிறேன். அவங்க 2 வந்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபா கையில் பண உதவிகளை செஞ்சதுக்கு மிக மிக நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அந்த வாழ்நாள் பூரா நம்ம மறக்க மாட்டோம். மற்றரும் அவரோட இருந்தவர் கூட இப்போ அந்த ஸ்வீட் கடை வச்சுருந்தாங்க, அங்கேயும் போயிட்டு அவரை கண்டு கதைச்சிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு சரியான சந்தோஷம். இந்த டைமில் அவருக்கும் வாமதேவ ஐயாவுக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ள நன்றி. அவர் எங்கே இருந்தாலும் அந்த நன்றியை ஏற்றுக்குவார்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவரையும் நேர் மூலியமாக போயிட்டு நாங்கள் காய்ச்சிட்டு வந்தோம். காய்ச்சி சந்திச்சதில் பெரிய மகிழ்ச்சி. இன்னும் நிறைய இடத்துகளுக்கு எங்களை அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த வந்து டைம் போதாத அளவில் நாங்கள் முந்தைய நேரத்தை வந்து ரொம்பவும் கஷ்டம்தான். என்ன செய்கிறக்கு போனால் வரவேற்பு செய்யலாம் இயலாதுன்னு சொல்ல இயலாது. ஆனால் நாங்கள் இந்த ஊரில் வந்து இவ்வளோ வரவேற்பு ஆசை ஆசையாக அப்படிலாம் செஞ்சு எங்களை வரவேற்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. தனு அண்ணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்களுக்கு நேரத்துலாம் சாப்பாடெலாம் கொடுத்து அவர் வந்ததுலேருந்து எங்களை சரியான கஷ்டம் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிக்கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் அனைவருமே நன்றிக்கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இரவு இந்து கலாச்சார மண்டபத்தில் உங்களுக்கு ஒரு வரவேற்பு நடக்குது. அந்த வரவேற்புலேயும் அசானியை கௌரவப்படுத்துகிறாங்க. அதுவும் எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் வந்து வாழ்க்கையில், யாழ்ப்பாணத்தை வந்து வாழ்க்கையில் மறக்க இயலாது.